நம்ம தமிழ் சீரியல் மற்றும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரபலங்களையும் மிகப்பெரிய சோகம் மற்றும் அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு மரணம் தான் விஜய் சித்ரா அவர்களுடைய அந்த திடீர் மரணம். இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல காரணங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பலரை பத்தி பேசியிருக்கோம். அண்ட் அவங்களுடைய கணவர்னு சொல்லப்படுற ஹேம்நாத் அவர்கள் போலீசாரால கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்டையும் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவர் வெளியிலையும் வந்திருக்காரு. ஸோ இப்போ இன்னும் மறுபடியும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய கணவர் அப்படின்னு சொல்லப்படுற ஹேம்நாத் அவர்கள் இப்போ ஒரு விஷயத்த வெளியில சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் சித்ரா அவர்களுடைய மரணத்துல ஏதோ பெரிய அரசியல் தலைவர்களுடைய அவங்களுடைய தொடர்பு இருக்கு. ஸோ அவங்களால என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு விஷயத்தை இப்ப வெளியில சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ், என்ன நடந்தது, எதற்காக இப்படி ஒரு விஷயத்தை இப்ப வெளியில சொல்லியிருக்காரு, இதுக்கு பின்னாடி அப்படி எந்த அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி விஜய் சித்ரா அவங்களுடைய இந்த சூசைட் வந்து அது வந்து தற்செயலா கிடையாது, ஏதோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கோணத்துல எல்லாம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் போயிருந்தது. அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றது இப்ப வரைக்கும் தெரியாம ஒரு பெண்டிங்ல தான் இருக்கு. இந்த நிலையில இவங்களுடைய கணவர் இப்படி ஒரு விஷயம் வெளியில சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் விஜய் சித்ரா அவங்களுடைய இந்த மரணத்திற்கான பின்னணி என்னென்ன போக போகுது, அண்ட் இன்னும் யார் யாரெல்லாம் இதுல சிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும். ஸோ வியூவர்ஸ், இவங்களுடைய கணவர் இப்படி ஒரு விஷயத்தை இப்ப வெளியில சொல்லியிருக்காரு இல்லையா, ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு சமந்தாவோட பர்த்டே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மேம். இதே மாதிரி இன்னும் நிறைய பிரபலங்கள், நிறைய ரசிகர்கள் அவங்களுடைய இந்த பர்த்டேவா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி ரொம்பவே அதிகமான விஷஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் எல்லா விஷயத்தையுமே சமந்தா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் தேவர்கொண்டா மற்றும் சமந்தா அவங்க ரெண்டு பேருமே ஒரு செம்மையான ஒரு லவ் ஸ்டோரியில அவங்க ரெண்டு பேரும் படம் நடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ மிட் நைட்ல விஜய் தேவர்கொண்டா அந்த டீம் மொத்தமா சேர்ந்து சமந்தாவை ஒரு பிராங்க் பண்ணி ஒரு அழகான பர்த்டே விஷ் ஒன்ன பண்ணிருக்காங்க. அதாவது அவங்களை பிராங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப ரொம்ப ஃபேக்கா ஒரு ரொமான்டிக் சீன் அவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு லவ் சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஃபேக். சமந்தா இது தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த சீனை அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் தேவர்கொண்டா முகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது அவர் சிரிச்சிடுறாரு. ஸோ சிரிச்சுக்கிட்டே சமந்தா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே க்ரூல இருக்கிற எல்லாருமே ஒரு பெரிய கேக் கூட வந்து அவங்கள ஒரு பயங்கரமா சந்தோஷப்படுத்திடுறாங்க. சமந்தா பயங்கர ஒரு ஷாக் அண்ட் ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ இந்த வீடியோவை விஜய் தேவர்கொண்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த இந்த அப்டேட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.